ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இந்த வீடியோவில் திருக்குறள் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து பாக்க போறோம் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நியூ ஆட் பண்ண சிலபஸ் ஸோ கொஷின் எந்த மாதிரி கேட்பாங்கன்றது நிறைய பேர் டவுட்டாக இருக்குது கன்ஃபியூஷனா இருக்குது எனக்கும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக தெரியாது பட் டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்காக ஒரு அஃபிஷியல் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க மாடல் கொஷின் பேப்பர் அந்த பேப்பரில் பத்துக்கும் மேற்பட்ட கொஷின் திருக்குள் இருந்துச்சு ஸோ அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நான் கொஷின் மேக் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னா திருக்குறள் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக ஒரு புதுசாக தான் படிக்கிறாங்க இங்கிலீஷ் மீடியமுக்கு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது படிக்கலாம் அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம் பட் அந்த மாதிரி கிடையாது ஏன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுது சொல்லப்போனால் அது படிக்கும் போது செம்ம காண்டாக சொல்லலாம் ஏன்னா நார்மல் இங்கிலீஷ் கிடையாது ஓகேவா ஸோ இந்த திருக்குறள் பார்த்திங்க அப்படின்னா நான் தமிழில் கொஸ்டின் வந்து மேக் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லை டெஸ்ட்டும் இங்கிலீஷில் வேணும் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஓகேவா தாய்மொழியை தாய்மொழியில் கற்றால் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதை படி பார்க்கலாம் சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மாதிரி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கேட்கலாம்னு எடுத்திருக்கேன் இதே வந்து கம்பல்சரி கிடையாது சரியா ஓகே விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனு உள்ளின்று உடற்றும் பசி இந்த திருக்குறளில் விரிநீர் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறேன் ஓகேவா ஸோ விரிநீர் பாத்தீங்க அப்படின்னா மழை நீர் வந்து கொடுக்குறாங்க ரெயின் இருக்குல்ல அதை சொல்றாங்க ஏன்னா அப்படி அந்த மழை வந்து போய் கரெக்டான டைம்ல வந்து பெய்யாம போயிடுச்சு அப்படின்னா எல்லா உயிர்களும் பசியால இறந்து போயாலும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரியா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு எது எந்த ஹைலைட்டிங் வேர்டோ அதை கொடுத்து கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த விரிநீர் இல்லை அப்படின்னா பசியால் சாகலாம் அந்த மாதிரியும் கேள்விகள் கேட்கலாம் சரியா ஏன்னா அந்த குரூப் டு மாடல் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றும் ஆங்கே டேஷ் அப்படின்னு கொடுத்துருங்க இக்குரலில் எது கெடுக்கவும் கொடுக்கவும் என்று வள்ளுவர் கூறுகிறார் என்ன அப்படின்னாக்கா இந்த குரலில் எது வந்து அப்படின்னா கெடுக்கவும் செய்யுது கொடுக்கவும் செய்யுது என்ன அப்படி மழை மழைநீர் மழையை பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமில் பேஞ்சால் நல்லது அதே டைமில் நிறைய பேஞ்சால் கெட்டது சரியா அதான் போய்னாக்கா கெடுக்கவும் கொடுக்கவும் இதுக்கு நீங்கள் எது பின்னாக்கா குரலை மக்கப் பண்ணவேனா ஒரு சில குரல் மட்டும் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வீடியோ ஃபுல்லாக போட முடிச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனியுது இக்குரலில் தம்மிந்தம் எதை குறிக்கிறது ஓகேவா என்ன பார்த்தீங்க அப்படின்னா தம்மிந்தம் மக்கள் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா தங்களோட பிள்ளைகள் வந்து அவங்கள விட அறிவாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பெருமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ தம்மிந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய பிள்ளைகள் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பின் வழியது டேஷ் அக்திலாருக்கு எண்புத்தோல் போர்த்த டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இக்குரலில் வள்ளுவர் அன்பை எதனுடன் ஒப்பிடுகிறார் ஓகேவா சார் கம்பாரிசன் மாதிரி கேட்டிருக்காங்க இது கண்டிப்பா கேட்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் உள்ள உடல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சார் இங்க வந்து போய்னாக்கா உயிர் அப்படின்ற மாதிரி வரும் இங்க பாத்தீங்கன்னாக்கா உடல் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேவா சோ அன்பு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு உயிர் உள்ள உடல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அன்பு இல்லை அப்படி போய்னாக்கா வெறும் எலும்பு இருக்க உடம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா அப்ப அன்பு தான் பின்னாக்கா முக்கியமா இருக்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்த கொ பாருங்களேன் டேஷ் ஆதல் ஒரேக்கு அணியல்ல மற்ற பிறர் இக்குரலில் சிறந்த அணி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் சிறந்த அணி என்று எதனை குறிப்பிடுகிறார் அதாவது இந்த குரல் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா பணிவுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிறர் அதாவது பணிவு ஓகேவா தான் பார்த்தா அப்படின்னா ஒருத்தருக்கு சிறந்த அணியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு குரலில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் டேஷ் கொடுத்து கேட்கலாம் இல்லை அப்படின்னா லாஸ்ட்ல டேஷ் கொடுத்துன்னு கேட்கலாம் சென்டர் டேஷ் கொடுத்துன்னு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்கு சரிங்களா ஸோ எல்லா குரலுமே இந்த மாதிரி நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க அந்த கீவேர்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கும்போது கீவேர்ட் நான் சொல்லியிருப்பேன் அந்த கீவேர்டை மக்கப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த கீவேர்டு பேஸ்ட்டு தான் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வெறும் ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்கேன் அவங்க ஆப்ஷன் வச்சு கொடுப்பாங்க அந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக உங்களால் சூஸ் பண்ண முடியும் ஓகேவா அந்த குரலை நீங்கள் படித்து பார்த்தாலே நாலு ஆப்ஷனில் ஈஸியாக கிளிக் பண்ண முடியும் நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு டீன் பேப்பரோ இல்லை மற்ற செக் பண்ணி பாருங்கள் உங்களால் அசால்ட்டாக அடிக்க முடியும் யாரும் பயப்படாம இங்கே இருக்கவே இருக்காது அவங்க பத்து கொஸ்டின் கேட்டானா இல்லை எட்டாவது கண்டிப்பாக உங்களால் சாலையில் அடிக்க முடியும் யாரும் பயப்பட வேண்டாம் இதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து படிக்கணும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா விருந்து புறந்தாத் தானுண்டல் சாவா இக்குரலில் வள்ளுவர் விருந்தோபலி எதனுடன் ஒப்பிடுகிறார் ஃபுல் குரல் பார்த்தீங்க அப்படின்னா விருந்து பிறந்தாத தானூண்டல் சாவா மருந்தெனேனும் வேண்டா பாற்று அன்று ஓகேவா என்ன அப்படி பின்னாக்க இதை பொறுத்த வரைக்கும் அமிர்தம் அதை கம்பேர் பண்ணியிருப்பார் ஸோ அமிர்தமே உங்கள் கையில் இருந்தாலும் உறவினர் இருக்கும் போது அதாவது மற்றவங்க இருக்கும் போது அவங்க முன்னாடி நீங்கள் வந்து கொடுக்காமல் சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம சொல்லும் பார்த்தீங்கன்னா வயிறு வலிகள் அப்படின்னு கேட்பல அதான் வந்து காரணமாக இருக்கீங்க ஸோ விருந்தவளை பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தமே இருந்தாலும் அப்படி மாதிரி கம்பேரிஸ் பண்ணியிருக்காரு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மோப்ப குழையும் டேஷ் நோக்க குழையும் விருந்து இக்குறளில் வள்ளுவர் எந்த பழமுடன் ஒப்பிடுகிறார் ஒரு பழம் பேசிருப்பாரு அந்த பழம் கூட எங்க வந்து கம்பாரிசன் பண்றாங்க இதுல ஃபுல் குரல் பாத்தீங்கன்னா மோப்ப குழையும் அணிச்சம் முகத்திரிந்து நோக்க குழையும் விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா அனிச்ச பழம் ஓகேவா அந்த அனிச்ச பழம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அனிச்ச மலர் அப்படினா சொல்லுவாங்க மாத்திக்கோங்க இந்த இடத்துல மலர் ஓகேவா அந்த அனிச்ச மலர் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம ஸ்மெல் பண்ணாலே வாடி போய்டுமா ஓகேவா அதே மாதிரி நம்ம வந்து இப்படினாக்க விருந்து கொடுக்கும்போது நம்ம மூஞ்சி மாறி போச்சு அப்படின்னா சாப்பிட்ற மூடியே போயிட்டு அவங்க மைண்ட் வந்து மாறிடும் அவங்க ஃபேஸ் மாறிடும் அப்படின மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ மோப்பைக்குழையும் அணிச்ச மலரும் சரியா இந்த மாதிரி கம்பாரிசன் கேட்பாங்க ஸோ வந்து பார்த்துக்கலாம் ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் இக்குரலில் வள்ளுவர் கூறுவது யாது அதாவது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் அழிஞ்சு போயிடும் அப்படினா சொல்லியிருப்பாரு அந்த குரல் பார்த்தீங்கன்னா கலவினால் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும் கழவுனா திருடல் ஓகேவா நம்ம திருடி சேர்த்த ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாலும் அது வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு ஸோ நம்ம சேர்க்குற பொருளை அந்த கலவு பண்ணுறோம் இல்லையா திருத்துக்குள்ளே கம்பேர் பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்து அணைய டேஷ் மாந்தர்த்தம் டேஷ் அணையது உயர்வு இக்குரலில் வள்ளுவர் மனித உயர்வை எதனுடன் ஒப்பிடுகிறார் இதோட ஃபுல் குரல் பார்த்தீங்கன்னா வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ன அப்படின்னா தண்ணீர் ஊத்த அந்த பூக்கள் நல்லா வந்து வளரும் அதே மாதிரி நம்ம ஊக்கம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மனசு வந்து உயர்வாக மனித உயர்வை தண்ணி கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க சரியா டேஷ் செல்லும் அசைவியலா ஊக்கம் உடையான் உழை இக்குறளில் வள்ளுவர் ஒரு மைய கருத்து என்ன அதாவது மைய கருத்து அப்படின்னு சொல்லும் குரலோட ஒரு சென்டர் பாயிண்ட் என்ன நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சொல்லும் பாத்தீங்களா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பா வந்து வந்து கொன்றுருவாரு ஸோ ஹீரோ வந்து பழி வாங்குவாரு சொல்லி முடிச்சிடும் ரெண்ட மணிக்கு அதையும் ஃபுல்லாக முடிச்சிடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ரெண்டு லைனில் வள்ளுவர் என்ன மைய கதை சொல்கிறார் அப்படின்னா தளராத ஊக்கம் ஓகேவா ஸோ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இழா ஊக்கம் உடையான் உடை அப்படின்னு சொல்லியிருப்பார் தளராத ஊக்கம் என்ன ஆனாலும் நம்ம வந்து போய் தளரக்கூடாது பின்வாங்கக்கூடாதுன்றமே சொல்லியிருப்பார் நம்ம அதை வந்து அப்படின்னு போய் கண்டிப்பாக முன்னேறி போயிட்டே இருக்கலாம் அப்படின்றாமல் சொல்லியிருப்பார் ஓகேவா வாழ்க்கையில் அப்படி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தளராம நீ வந்து உழைச்சிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சரியா சொல்லுக சொல்லில் டேஷ் சொல்லர்க சொல்லில் டேஷ் சொல் இக்குரலில் எவ்வாறான சொல்லை பேச வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான குரல் நிறைய பஸ்ல நீ படிச்சிருப்பீங்க சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லர்க சொல்லில் பயனிலா சொல் என்ன பின்னாக்கா ஒரு எது வந்து அப்படின்னாக்கா பயன்படும் அதை மட்டும் பேசு இப்போ நான் வீடியோல வந்து கண்டென்ட் பேசுகிறேன் அப்படின்னா அது சில கதையும் சொல்லுவேன் அந்த கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்போ எது பயன்படுது அதை மட்டும் பேசினோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்தது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இக்குரலில் வள்ளுவர் நிலையான செல்வம் என எதனை குறிப்பிடுகிறார் அவங்க கொடுத்துட்டாங்க இதில் நிலையான செல்வம் எதுவும் பர்மடல் இருக்கும் அப்படின்னா வள்ளுவர் எதை சொல்கிறாரு கேட்டிருக்காங்க அது ஊக்கம் ஓகேங்களா அந்த ஊக்கம் மூன்று விஷயம் மட்டும்தான் அப்படின்னா நிலையான செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னாக்கா ரிசர்ச் பண்ணி பேசுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படின்னாக்க எந்த வார்த்தைகளும் அவங்க பேச மாட்டாங்கன்னு வள்ளுவர் கேட்குறாரு அதாவது குரல் பார்த்தீங்கன்னா அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பையன் இல்லாத சொல் ஏன்னா அப்படின்னா ரிசர்ச் பண்றவங்க பயன் இல்லாம ஒரு யூஸ்லெஸ் வேர்டை வந்து இப்போ பேச மாட்டாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு சரியா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அணித்திறன் ஆகுல நீரப்பிற இக்குறளில் வள்ளுவர் சிறந்த அறம் என்று எதனை குறிப்பிடுகிறார் ஓகே அறம் அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்களே அதில் எந்த அறம் வந்து போய்னாக்கா சிறந்த அறம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதாவது ஒருவட மனசுல பார்த்தீங்க அப்படின்னா குற்றம் இல்லாமல் இருக்கணும் ஓகேவா தப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறந்த அறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எவை நான்கும் இழுக்கா என்றது அறம் இக்குரலில் வள்ளுவர் எவை நான்கும் இழுக்கா அறம் என்று குறிப்பிடுகிறார் ஓகேவா எந்த நாள் வந்து அப்படின்னா இழக்கா இல்லா அரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இழுக்கா இல்ல அப்படின்னா அழுக்க இல்லாத அறம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் ஓகே பேராசை பேராசைப்படுறது சினம் கோபம் படுறது கடும் பேசுறது சரியா இதான் பார்த்தீங்க அப்படின்னா நான்கு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அப்படினாக்கா கொஷ்டின்ஸ் அந்த டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் மான் பேருந்தாங்க நீ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள் ஓகே நான் சாய்ஸ் ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு போனாக்கா ஒரு விஷயம் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கப் பண்ணுற ஸ்டேஜ் நம்ம வந்து இருக்கிறோம் ஓகேவா நான் இப்போ ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் வந்து அதை மைண்டில் கண்டிப்பாக நிற்கவே நிற்காது இந்த மாதிரி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஆப்ஷன் கொடுக்கும்போது ஈஸியாக தட்டி தூக்கலாம் ரைட்டாக திருக்களை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து படிச்சுக்கோங்க நியூ புக்கு முதல்ல முடிச்சிருங்க முடிச்சிட்டு பாலிட்டி எக்கனாமிக் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எத்திக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதையும் முடிச்சிருங்க அது ஃபுல்லாக முடிச்சிங்கன்னா அவங்க வந்து போய்னாக்கா ஒரு பதினஞ்சு நீங்கள் பத்துக்கு மேலே ஈஸியாக அடிக்க முடியும் அந்த அஞ்சு ஏன் போதும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து போக சான்ஸ் இருக்கலாம் ஆனால் பத்து கண்டிப்பாக அடிக்க முடியும் ஏன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்கும்போது பாயிண்ட் நோட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரியா இந்த மாதிரி டெஸ்ட்டு பார்க்கலாமா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்னும் நிறையா ரெடி பண்ணி கொடுப்பேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான் மட்டும் தான் பண்ணியாகணும் பின்னாடி பேர் டீம்லாம் கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன் அது வீடியோ பார்த்தீங்கனாக்கா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ